हाय फ्रेंड्स इनकी नाम सत्यमंगलम पकड़ कोडिवेरी अணைக்கு தாங்க வந்திருக்கோம்। இது உள்ள வரணும்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸா ஒரு 5 ரூபாய் வசூல் பண்றாங்க। 2 வீலருக்கு ஒரு 10 ரூபாய் சார்ஜஸ் பண்றாங்க। அதே மாதிரி 4 வீலர் கார் பார்க்கிங்க்கு 20 ரூபாய் சார்ஜஸ் பண்றாங்க। இதுதாங்க அந்த அணைக்கு போற பாதை। வாங்க நம்ம உள்ள போய் பாப்போம்। உள்ள நுழைஞ்சோனா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வாக்கியா மாதிரி இருக்குங்க। அதுல சின்ன தடுப்பண மாதிரி வச்சிருக்காங்க। இப்போதைக்கு தண்ணி திறந்து விட்டுறாங்க। அதுல பாருங்க எவ்வளவு தண்ணி வேகமா போயிட்டு இருக்குன்னு। இந்த அணையில தேக்கின தண்ணி எல்லாமே வேகமா போயிட்டு இருக்குங்க। இந்த தண்ணி வந்து விவசாய மக்களுக்காக போகுதுங்க। அதாவது இந்த தண்ணி வந்து பக்கத்தில் உள்ள கோபிச்செட்டிப்பாளையம்னு ஊர் இருக்குங்க। அந்த ஊருக்கு சுற்றி உள்ள கிராமங்களுக்கு விவசாயத்துக்காக போகுதுங்க। இந்த அணை வந்து சத்தியமங்கலம் காட்டு பக்கத்தில் இருக்குங்க। அதனால அந்த காட்டில் உள்ள வாழ்கிற விலங்குகளை இந்த செவுத்தில் ஓவியம் வரைஞ்சிருக்காங்க। பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது। உள்ளேயும் ஒரு கோயில் இருக்குங்க। அதுவும் ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு। இந்த இடத்துல பரிசல் சவாரியும் இருக்குங்க। எங்களால் இந்த பரிசல் சவாரிக்கு போக முடியல, ஏன்னா நாங்கள் வந்து இங்கே குளிக்கிறதுக்கு தான் வந்தோம்। நீங்கள் யாராச்சும் இந்த இடத்துக்கு வந்து பரிசல் சவாரி போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க। இந்த இடம் வந்து லாங் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு சூப்பரான இடங்க। இந்த இடத்தோட ஹைலைட்டு பழைய திரைப்பட பாடல்கள்லாம் இந்த இடத்துல தாங்க ஷூட்டிங் எடுத்திருக்காங்க। பிரபு குஷ்பு நடித்த சின்ன தம்பி, சத்யராஜ் நடித்த படங்கள்லாம் இந்த இடத்துல தான் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க। நீர்வீழ்ச்சி பொறுத்த வரைங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவரும் குளிக்கலாங்க। பாதுகாப்பை பற்றி நீங்கள் அச்சப்பட வேணாங்க। பாதுகாப்புக்கு தடுப்பு கம்பிலாம் போட்டு அருமையாக இருக்குங்க। நீங்கள் குளித்து ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கலாங்க। இங்கே குளிக்கும்போது முதல்ல பயமாக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப। தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு। அதுக்கப்புறம் குளித்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் குளிச்சிருக்குங்க। நல்ல அருமையான குளியலுங்க। கண் எரிச்சல் இருந்துச்சு, அதெல்லாம் போயிடுச்சு। கண் எரிச்சல் உடம்பு வலி எல்லாமே போயிடுச்சுங்க எனக்கு। நல்லா ஆனந்தமாக குளியலை போட்டு அப்படி வெளியே நடந்து வந்தோம்னு வச்சுங்க நல்லா காற்று ஜில்லு ஜில்லுன்னு அடிக்குங்க நமக்கு। நம்ம வந்து துண்டு எடுத்து தோட்டவே வேணாங்க, அந்தளவுக்கு காற்று சூப்பராக அடிக்குங்க। குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது நமக்கு பசிச்சுன்னா நிறைய கடைகள் இருக்குங்க। நம்ம வேணும்னா அந்த கடைகளில் வாங்கி சாப்பிட்லாங்க। இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்।